அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி உயர்வு 2022 ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அகவிலைப்படி உயர்வு 2022 ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். அகவிலைப்படி அமல்படுத்தப்படுவதால் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கையில் ஏப்ரல் முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரியிலேயே அகவிலைப்படி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரசு பணிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் கல்வித் தொகுதிக்கான ஊக்கத்தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வேலை நிறுத்த போராட்டத்தின் போது பணிமாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மீண்டும் அதே இடத்தில் பணி அமர்த்தப்படும் என்றும், ஓய்வு பெறும் நாளில் தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் முறை ஒழிக்கப்படும் என தெரிவித்த அவர், சத்துணவு சமையல் ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 லிருந்து 60 ஆக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார்.